ஓம் சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோபால் கோபால்ராவ் ராவ் ஸ்ரீமான் பூட்டி அவர்கள் கட்டிய பூட்டி வாடா இந்த தான் நம்மளுடைய பாபா வந்து கடைசியில் மகா சமாதி அடைகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து பூட்டி வாடாவில் வைங்கன்னு சொல்லுவார் அது இந்த வாடா தான் இந்த கல்கட்டடம் இந்த கட்டடத்தில் தான் சமாதி மந்திர் அப்படின்னு பேர் அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாபாவை பார்க்க கடல் கடந்து வர்ற பக்தர்கள் எல்லாரும் இந்த வாடாக்குள்ளே போய் தான் அந்த மகாராஜா வந்து பார்க்குறாங்க இதுதான் அந்த சமாதி மந்திர் அந்த பூட்டி வாடா பாபா எப்பயுமே லெண்டிபாக்ல இருந்து போறப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த வாடா வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா சொல்லுவ ஜன்னல் இந்த பக்கம் வரணும் பால்கனி இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி பாபா ஆசையோட பாபா சொல்ல சொல்ல கட்டப்பட்ட ஒரு வாடாதான் இந்த பூட்டி வாடா இந்த வாடால தான் நம்மளுடைய பாபாவுடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது மகாராஜா அவர் அங்கே உட்காந்துருக்காரு ஷீடியோட மகாராஜா உட்காந்துருக்காரு உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் இந்த வாடாக்குள்ளே போய் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கோபால்ராவ் முகந்த்ராவ் ஸ்ரீமான் பூட்டி அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய வாடாவை வந்து தன்னுடைய குடும்பம் பாபாவை பார்க்குறதுக்காக இதுதான் துவாரகமாய் ஸோ பாபாவை பார்க்குறதுக்காக நாக்பூரில் இருந்து வரணுமேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தான் குடும்பத்துக்காக கட்டின இந்த வாடா இங்கேயே நம்ம இருந்துட்டோன்னா நம்ம நல்லா பாபாவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கட்டியிருந்த வாடா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாபாவை பார்க்கறதுக்காக சந்தோஷமாக ஆரத்தி பண்ணுற இந்த வாடா வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ராவ் மோன்த்ராவ் ஸ்ரீமான் ரூட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீடி சன்ஸ்தான் வந்து எட்டு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இப்பையும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் பூட்டி வாடா இந்த வாடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில் சாய் பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஒரு இடம் இந்த வாடாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீம் ட்ரீ பாபாவுடைய நீம் ட்ரீ குருஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம் பாபா இங்கே தான் வந்து உட்காந்தார் பதினாறு வயது பையனாக இருக்கும்போது இந்த குருஸ்தானுக்கும் இந்த சமாதி மந்திர் இப்போ இருக்கிற சமாதி மந்திர்க்கும் நடுவில் தான் சாத்தேவாடா இருந்துச்சு ஆனால் இப்போ சாத்தேவாடா இடிக்கப்பட்டுருச்சு இந்த இப்போ இருக்கிற சமாதி மந்திருக்கும் இந்த குருஸ்தான் வேப்ப மரத்துக்கும் நடுவில் தான் இருந்துச்சு சாத்தேவாடான்றது அந்த காலத்துல பாபாவை பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாரும் தங்குற இடம் அந்த தங்குற இடம் வந்து இடிக்கப்பட்டுருச்சு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து என்ன பண்ணுவார்னா லிண்டிபாக்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாத்தேவாடாவில் ரெண்டாவது கட்டணம் கட்டணும் அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய குருஸ்தானில் இருக்கிற வேப்ப மரத்தில் ஒரு சைடு பிரான்ச்சை வந்து வெட்டணும் எல்லாரும் பயப்படுறாங்க பாபா என்ன சொல்லுவார்க்கு பாபா சொல்கிறாரு வெட்டு வெட்டுன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் பாபாவே ஏறி ஏனி போட்டு ஏறி அவரே வந்து வெட்டுவார் ஒரு சைடு பிரான்ச் குருஸ்தான் மரத்தில் பிரான்ஞ்சை வெட்டுவார் குருஸ்தான் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய குழந்தை போல் பாபா சொல்லுவார் நான் ஒரு தடவை சொல்லுவேன் ரெண்டு தடவை சொல்லுவேன் என்னுடைய உடலில் ஒரு பாகமாகவே இருந்தாலும் என் பேச்சை கேக்காட்டினா வெட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு பாபா சொல்வார் அந்த நிகழ்வு நடந்த இடம் அதுதான் அது மட்டும் இல்லாமல் சாத்தேவாடா த ஐ கான் ஆஃப் இந்தியா த ஐ கான் ஆஃப் ஸ்ரீடி ஐ கான் ஆஃப் எவ்ரி சாய் பக்தாஸ் அவ்வளோ முக்கியமான இடம் ஏன்னா பாபா அந்த காலத்தில் வந்த பக்தர்கள் தங்கின இடம் அது மட்டும் இல்லாமல் மேகா அவர்களுக்கு வந்து பாபா வந்து நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம் மேகாவுக்கு வந்து பாபா வந்து திரிசூலம் வரைய சொல்லி அதுவும் அந்த வாடா தான் அது எல்லாமே இடிக்கப்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் கபர்தே கபர்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் லோக்மானிய திலக்கோடு சேர்ந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அவருக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ஹேங் பண்ணணும் அவரை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து ஸ்ரீடிக்கு வந்துடுவார் பாபாவோட இதில் இருக்கிறதுனால அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியல அப்போது அவர் சாத்தேவாடால் உட்காந்து கபர்தே வந்து டைரி எழுதுவார் பாபா இந்த வருஷம் இந்த டேட்டில் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி எழுதுவார் அந்த எழுதுகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு அந்த சாத்தேவாடாவில் எழுதப்பட்ட எல்லாமே இருந்துச்சு அதை வந்து இப்போது இந்தியன் ஆர்கியாலஜியில் வந்து வச்சுருக்காங்க அந்த டைரி அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து ஹூக்கா குடிப்பார் அதில் வந்து சிலமில் ஒரு பஃப் வந்து நம்ம கபர்தே கிட்ட கொடுப்பார் அதெல்லாமே அங்கே இருக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியன் ஆர்கியாலஜியில் வந்து நம்ம பாபாவுடைய இந்த டைரியும் பாபாவுக்காக எழுதப்பட்ட அந்த கபர்தேயோட டைரியும் சிலமும் எல்லாமே இருக்குது ஜெய் சாய் ஜெய் சாய்நாத் மீண்டும் அடுத்தளையில் அதை பார்க்கலாம்